மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 11ஆம் வகுப்பில் திருமலை முருகன் பள்ளு மற்றும் ஐங்குறுநூறு செயலின் சிறப்புகளை பற்றி காணலாம். முதலில் திருமலை முருகன் பள்ளு என்ற செயலின் சிறப்புகளை பற்றி காணலாம். பள்ளு என்பது 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இது உழத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பள்ளு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்பர். வேளாண்மை இலக்கியமான பள்ளு அரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குகிறது. இந்நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக நூல் வெளியை பற்றி பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்பலி பட்டணம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள ஒரு குன்றின் பெயர்தான் திருமலை. குன்றின் மேலுள்ள முருகக்கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதால் திருமலை முருகன் பள்ளு என பெயர் பெற்றது. திருமலை முருகன் பள்ளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பள்ளிசை, திருமலை அதிபர் பள்ளு. முதலில் வடக்கைய நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி காணலாம். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், சலச வாவியில் செங்கையல் பாயும், தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும், குளமின்னார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆறி நாடெங்கள் நாடே. மலரில் ஆரளி இந்துளம் பாடும். வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம் என்ற பண்ணை ரீங்காரமிட்டு பாடும். மடை இடங்கனி வந்துளம் ஆடும். மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவை வண்டின் இசை கேட்டு வைக்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் வாளை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும். சலசவாவியில் செங்கையல் பாயும். தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளிப்பாய்ந்து விளையாடும். தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும். முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும். குளமின்னார் மழை பெய்யென பெய்யும். மின்னலை ஒத்த பெண்கள் பெய்யென்றால் மழை பெய்யும். குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும். உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் மெய்யாகும். புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆறி நாடெங்கள் நாடே. இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் அதாவது முருகக்கடவுள் வீற்றிருக்கின்றார். அடுத்து தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி காணலாம். வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாறும், குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும், இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும், அழியுளாம் கொண்டை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே. வளரும் காவில் முகில் தொகை ஏறும். தென்கரை நாட்டின் நீண்டு வளர்ந்த சோலையில் மேகக்கூட்டங்கள் தங்கிச் செல்லும். பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாறும். இந்நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகையின் நறுமணம் பரவிக்கொண்டே இருக்கும். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும். இம்மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும். கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார். இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும். இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பர். முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். இங்குள்ள குளங்களில் அலைகள் முத்துக்களை ஏந்தி வரும். அவ்வலைகள் கரைகளில் மோதும் பொழுது முத்துக்கள் சிதறி வெடிக்கும். அழியுளாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே.
இத்தன்மை கொண்ட குட்டாளத்தில் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலரிச்சூடிய தென்னாழைய சிவபெருமானாகிய குட்டாளநாதர் வீற்றிருக்கின்றார். அடுத்ததாக ஐங்குறுநூறு பாடலின் சிறப்பை பற்றி காணலாம். இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி தலைவன் பொன்னும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு ஏய்ந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடலாக இந்நூல் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்நூலின் நூற்குறிப்பை பற்றி காணலாம். ஐங்குறுநூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு. மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு நூறு பாடல்களாக ஐந்து திணைகளுக்கும் ஐநூறு பாடல்களை கொண்டது. ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி திணையை கபிலரும் முல்லை திணையை பேயனாரும் மருதத்திணையை ஓரம் போகியாரும் நெய்தல் திணையை அம்மூவனாரும் பாலைத்திணையை ஓதலாந்தையாரும் பாடியுள்ளனர். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஆடுகம் விரைந்தே என்ற தலைப்பில் அமைந்த பாடலின் சிறப்பை பற்றி காணலாம். இப்பாடல் முல்லை திணையை சார்ந்தது. அதாவது முல்லை என்றால் காடும், காடு சார்ந்த நிலமும் முல்லைத்திணை எனப்படும். துறை பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவொடு பிடவளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றாள் புறவே பேரமர்கண்ணி ஆடுகம் விரைந்தே. இப்பாடலில் அமைந்த தெளிவுரை: காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் முதலான பூக்கள் மலர்ந்து முல்லை நிலம் அழகாக திகழ்கிறது. இவற்றையெல்லாம் பெரிதும் விரும்பும் கண்ணினை உடையவளே விளையாடுவோம் விரைந்து வருக என்பது இப்பாடலில் அமைந்த தெளிவுரையாகும். அடுத்ததாக இப்பாடலை ஒட்டிய விளக்கப்பாடல்: சொன்ன காலத்துக்கு முன்பே வந்தேன் சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன் அகன்ற கடைவிழி உடையவளே காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாய் கொள்ளைப்புறத்தில் குட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம் விரைந்தோடி வா. இப்பாடலின் பொருள்: பொருள் ஈட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான். வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்பே வந்துவிட்டதனை தலைவிக்கு உணர்த்த நினைக்கிறான். பெரிய அழகிய கண்களை உடையவளே அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக திருமலை முருகன் பள்ளுச் செயலில் இடம்பெற்ற இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் புரட்சி விதியை பற்றி பார்க்கலாம். செங்கயல் வெண்சங்கு பண்பு தொகைகள்: செம்மை ப்ளஸ் கயல் வெண்மை ப்ளஸ் சங்கு மை விகுதி வருவதால் பண்பு தொகைகள். அகிர் புகை அகிலினது புகை அது என்ற ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் இது ஆறாம் வேற்றுமை தொகை. மஞ்சையும் கொண்டலும் ஒவ்வொரு வார்த்தையின் ஈட்டிலும் உம் என முடிவதால் இது என்னும்மை. கொன்றைச்சூடு கொன்றையை தலையில் சூடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம் ஈன்ற ஈன் கூட்டல் இற்கூட்டல் அ ஈன் பகுதி இத் இறந்த கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி. அடுத்து புணர்ச்சி விதி செங்கயல் செம்மை ப்ளஸ் கயல்
ஈரப்போதல் என்ற விதிப்படி மை மறைந்து செம்கூட்டல் கயல் என்றானது. அடுத்ததாக முன்னின்ற மேய்த்திரிதல் என்ற விதிப்படி இம்முக்கு இனமான இங்கென்ற மெய்யெழுத்து வந்து செங்கையல் என புணர்ந்தது. அடுத்ததாக ஐங்குறு நூறு செயலில் அமைந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஆள் அசைநிலை, கன்னி அண்மை விழிச்சொல், ஆடுகம் ஆடுவோம் தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அலர்ந்து அலர் கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து ப்ளஸ் உ அலர்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை உ வினையச்ச விகுதி. அடுத்ததாக மதிப்பீடு பகுதியை பற்றி பார்க்கலாம். குருவினாக்கள் வளரும் காவில் முதல் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? அடுத்து அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்ததாக சிறுவினாக்கள் சலசவாவில் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. அடுத்ததாக ஐங்குறுநூறு பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. இந்த இரண்டு குருவினாக்களும் இரண்டு சிறுவினாக்களும் முக்கியமான ஒன்று, தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடியது. மாணவர்கள் இந்த இரண்டு சிறுவினாவையும் மற்றும் இரண்டு சிறுவினாக்களையும் ஒருமுறை எழுதி படித்து வர வேண்டும். நன்றி.